ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். எப்பயும் பிக் பாஸ் ஆரம்பித்த பிறகு தான் பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த தடவை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல தடைகளை கடந்து தான் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. கமல் சார் ஒரு பக்கம் சூப்பரான கெட்டப்பில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. போன தடவை முறுக்கு மீசையோடு வந்தவர் இந்த தடவை மீசையோட தாடியும் வச்சுட்டு மாஸ் லுக்குக்கு மாறியிருக்காரு. அதே போல் போன தடவை அப்பப்போ வர சோசியல் இஷ்யூஸ் பற்றி மேடையில் பேச ஆரம்பித்தவருக்கு இந்த தடவை மொத்த சீசனுக்கும் பேச நிறைய கண்டென்ட் இருக்குது. நிறைய அட்வைஸ் பண்ணுவார், அரசியல் இருக்குது, மக்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ஸில் பிக் பாஸ் பஞ்சாயத்துகள் மட்டும் இல்லாமல் நாட்டு பிரச்சனைகளும் கண்டிப்பாக பேசப்படும். ஆனால் இந்த சீசனுக்கு பல ரூல்ஸை மாற்றிருக்காங்களாமா? தமிழ் பிக் பாஸ் பற்றி இன்னும் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கூட வராத நிலையில் ஹிந்தியில் 14வது சீசனையும் தெலுங்கில் 4வது சீசனையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியில் இந்த தடவையும் சல்மான்கான் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு, தெலுங்கில் நாகார்ஜுனா ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. பிக் பாஸ் அப்படிங்கிற கான்செப்டை என்டெமல் அப்படிங்கிற கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, அடிப்படையான விதிமுறைகள் இவங்களோட தான். இந்த தடவை ஹிந்தி பிக் பாஸில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்களாமா? ஹிந்தியில் வர செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுக்கான ஷூட்டிங் செப்டம்பர் 25ஆம் தேதி ஷூட் பண்ண போகிறாங்க. இதே போல் தமிழ் பிக் பாஸ் கூட செப்டம்பர் 27ஆம் தேதி இல்லைன்னா அக்டோபர் 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரம் இந்த தடவை போட்டியாளர்களை எல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடியே குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களாமா? ஸோ கடைசி நேரத்தில் கூட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் மாற வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரூலும் இந்த தடவை இருக்காமா? அதே போல் வீக்கெண்ட் எபிசோட்ஸை லைவ் லொக்கேஷனில் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆடியன்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த தடவை ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்களாமா? சல்மான்கான் அவரோட பண்ணை வீட்டிலிருந்து ஒரு சின்ன டீம் வச்சுட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களாமா? தமிழ்லையும் இதே போல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை கமல் சார் வீட்டிலேருந்து ஹோஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் ஆடியன்ஸே இல்லாமல் லைவ் லொக்கேஷன்ஸில் ஹோஸ்ட் பண்ணுவார். கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வாரம் ஒரு தடவை டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி ஏதாவது கொரோனா பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால் அப்பயே நிகழ்ச்சியிலேருந்து எலிமினேட் பண்ண போகிறாங்களாமா? அதே போல் போட்டியாளர்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டால் சேனல் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுட்டு அவங்களுடைய மருத்துவ செலவுகள் மற்றும் முழுசாக குணமாகிற வரைக்கும் எல்லா செலவுகளையும் சேனல் சைட்லேருந்து தான் பார்த்துக்கணுமாமா? ஒவ்வொரு சீசன்லையும் கண்டஸ்டன்ஸோட கெஸ்ட் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை கெஸ்ட் அலோவுடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சீசன்களில் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட் எபிசோட்ஸ் அப்படிங்கிறது பயங்கர எமோஷனலாக அழுகையான மெகா சீரியல் எபிசோட்ஸ் மாதிரி இருக்கும். சேனலுக்கும் பயங்கர டிஆர்பி கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற எபிசோட்ஸை கேன்சல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தடவை போட்டியாளர்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சுகாதாரத்துக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தரப்போகிறாங்க. ஸோ போன சீசனில் மாதிரி பாத்ரூமில் தண்ணி ஊற்றாமல் வர்றது, பாத்திரங்களை கழுவாமல் போட்டு வைக்கிற மாதிரியான விஷயங்களில் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் இந்த தடவை மெயின் ரோல் ப்ளே பண்ணோம். இதுதான் என்டெமல் கம்பெனி புதுசாக மற்ற லாங்குவேஜுக்கு போட்டிருக்கிற ரூல்ஸ். தமிழ் பிக் பாஸ்க்கும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன சின்ன மாற்றங்களோட ஃபாலோ பண்ணுவாங்க. போன தடவை சென்னையில் தண்ணி பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் குளத்தை தூக்கிட்டாங்க. இந்த தடவை போட்டியாளர்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஸ்மோக்கிங் ரூமையும் தூக்கிட்டு நீச்சல் குளத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தடவை ஆரோக்கியம், சுத்தம், சுகாதாரம் தான் பிக் பாஸ்கே பாஸாக இருக்க போகுது.